எல்லாருக்கும் வணக்கம். வேர்ல்டு பெஸ்ட் யூபர் சேனல் மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா என் காரில் பெட்ரோல் ரொம்ப லோவாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. இந்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் வந்து பெட்ரோலை சேவ் பண்ணி ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். இந்த 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோன்னா நான் என்ன பண்ணணும் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து இப்போ வந்து ஏசி ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போகிறேன். சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி காரை ஓட்டிகிட்டு போக போகிறேன். ஆக்சுவலாக நான் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு பெட்ரோலை எப்படி சேவ் பண்ணி இந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே நான் ஆஃபீஸ் ரீச் ஆக போகிறேங்கிறது தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக சன்ரூஃப் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் ஆகும். இங்கே உள்ள டெம்பரேச்சர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதால இப்போ ரெண்டு விண்டோவும் ஓப்பன் பண்ணோன்னா இப்போ ஓரளவு மார்னிங் டைத்தில் வெயில் அந்தளவுக்கு இல்லை. அதை வச்சு நான் வண்டி ஓட்டிடுவேன். மேக்ஸிமம் எதுக்கு ஏசி ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து வண்டி ஓட்டுறோன்னா ஏசி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்ரோலை ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணிவிடும். அப்போ அதனால் வந்து என்னோடய பெட்ரோல் ஃபியூவல் வந்து என்னால் சேவ் பண்ணி அந்த குறிப்பிட்டப்பட்ட பெட்ரோலை வச்சு நான் டிரைவ் பண்ண முடியாது. ஏன்னா இடையில எங்கேயாவது ட்ரை ஆகிடுச்சின்னா வண்டி பெட்ரோல் இல்லாமல் ஓடிச்சுன்னா இங்கே வந்து ஸ்பாட் ஸ்பைனே வந்து ஃபைன் வந்து எப்படியோ 1000 ரியால் வரும். அதனால் நான் மேக்ஸிமம் அந்த கண்டிஷன் விடுறதில்லை. ஒரு பாயிண்ட் கம்மியானால் கூட ஏசியை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வண்டி டிரைவ் பண்ணுவேன். மக்களே, இதுதான் அந்த வீடியோ, வேறு எதுவும் இல்லை. இது ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான். எல்லாருக்கும் வணக்கம். வேர்ல்டு பெஸ்ட் யூபர் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் வண்டியில் வந்து பெட்ரோல் கம்மியாக இருக்குது. நைட்டு பெட்ரோல் போட மறந்துட்டேன். இப்போ ஒரு பாயிண்ட் தான் இருக்குது பெட்ரோலு. இந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே நான் மிச்சம் பண்ணி கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே ஆஃபீஸில் ரீச் ஆகணும்னா நான் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஏசி ஆஃப் பண்ணும். ஏன்னா ஏசி ஆஃப் பண்ணால் கொஞ்சம் ஏசி மோட்டார் ஃபங்க்ஷன் கொஞ்சம் நிற்கிறதால இன்ஜினுக்கு அதிக லோட் ஆகாது. அதனால் பெட்ரோலை கொஞ்சம் சேவ் பண்ணும். அதனால் ஏசி ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஏசி ஆஃப் பண்ணிட்டு எப்படி இந்த வண்டியை இன்னொரு 10 கிலோமீட்டரு இந்த ஒரு பாயிண்டில் நான் ஆஃபீஸுக்கு ரீச் ஆன பிறகு திரும்ப ஆஃபீஸ் விட்டு வந்து பெட்ரோல் போடணும், அதுதான் இப்போ என்னோடய மிகப்பெரிய டாஸ்க்காக இருக்குது. அதனால் ஏசி இல்லாமல் இப்போ உள்ள டெம்பரேச்சருக்கு போகலாம். பட் வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் 12:30 அடிக்கிற வெயில் இங்கே அடிக்குது. கொஞ்சம் இது இரிட்டேஷன் இருக்க தான் செய்யணும். ஏன்னா இங்கே வெயிலில் வந்து கொஞ்சம் இம்யூனிட்டியும் இருக்கும். பட் இருந்தாலும் என்னோடய மிஸ்டேக், நான் நைட்டு பெட்ரோல் போடாமல் படுத்ததால் இப்போ ஒரு பாயிண்ட்டில் நான் ஆஃபீஸ்க்கு டயத்துக்கு 8 மணிக்குள்ளே ரீச் ஆகணும். சரி, ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். விண்டோவை இறக்கி விட போகிறேன். சன்ரூஃப் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த காற்றுல இப்போ 100ல் போக போகிறோம். 100ல் போனால் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகே மக்களே, இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன் வீடியோ தான். யாரும் ஸ்ரீ சாத்துக்கலாம். நாளைக்கு உங்கள் வண்டியிலேயே இந்தமாரி ஏதாவது பெட்ரோல் சடனாக ஏதாவது கம்மி ஆகிடுச்சுன்னா நீங்கள் எப்படி சேவ் பண்ணி வண்டியை ஓட்டிகிட்டு போகலாங்கிறது தான் இந்த வீடியோட முக்கிய காரணமே. விரட்டாமல் ஓட்டணுங்க. பெட்ரோல் கம்மியாக இருக்குன்னா விரட்டவே கூடாது. மீடியம் லெவலில் ஓட்டணும். விரட்டினீங்கன்னா மொத்த பெட்ரோலும் ஒரே நேரத்தில் போயிடும். அப்போ விரட்டாமல் ஓட்டுறதுல தான் புத்திசாலித்தனம். நான் 80ல் தான் போகிறேன். ஆனால் சம்டைம் 100 போய் தொடர மாரி தான் ஆகுது. வீட்டு வாய்ஸ் சரியாக கேட்காது. ஏன்னா ஏர் சர்க்குலேஷனால் நான் உங்களுக்கு வாய்ஸ் டப் பண்ணுறேன். மாஸ்க் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணிட்டு வண்டி ஓட்டுற சுகம் இருக்கு பாருங்கள். தனிதான். ஏன்னா சன்ரூஃப் ஓப்பன் பண்ணிட்டு வண்டி ஓட்டும் போது அந்த ஏர் சர்க்குலேஷன் சவுண்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கத்தாரில் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கும் போது சன்ரூஃப் ஓப்பன் பண்ணிட்டு ஓட்டினா அது தனியாக தான் இருக்குது. த்ரில்லர், அட்வென்ச்சர், எல்லாத்துலேயும் அட்வென்ச்சர். இப்போ நம்ம 80ல் தான் போயிட்டுருக்கோம். மக்களே, இங்கே ஒரு சின்ன ரேடார் இருக்குது. ரேடார்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த ரேடார் வந்து பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் 50க்கு மேலே போனாலே கேமரா ஃப்ளாஷ் ஆகும். அதனால் நான் இப்போ 40க்கு ரிடியூஸ் பண்ணிட்டேன். ரேடார் தாண்டின பிறகு ஐயா பறக்க போகிற பட்டைகளை வந்து
குட்டி மெர்சிடிஸ் பென்ஸ் லேண்ட் க்ரூசர் வண்டிலாம் பார்க்குறதுக்கே ஒரு தனி எப்படா நம்மளும் வாங்கணும்னு ஒரு கனவு வந்து வந்து போகுது. டிரைவிங்கில் மட்டும் போட்டி இருக்கவே